ஜெய் வாசவி. அனைவருக்கும் வணக்கம். வருடத்தின் 365 நாட்களும் மகளிர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கும் வைசியகுல மாதர் சங்கத்திலிருந்து விஜய நேதாஜி. நமது இந்தியாவின் கலாச்சாரம் தனியாக மகளிர் தினம் என்று ஒன்று இருக்கிறதா என்ன? வளைந்தோடும் நதிகளின் பெயர்கள் எல்லாம் பெண்ணின் பெயர்கள். உறுதியாக நின்று கொண்டிருக்கும் மலைகளின் பெயர்கள் எல்லாம் ஆணின் பெயர்கள். வெளிநாட்டிலே ஒரு ஆய்வு செய்தார்கள். அதாவது அங்கே தூங்குபவர்கள் எத்தனை மணி நேரம் ஆழ்ந்த நிறத்தில் தூங்குகிறார்கள் என்று கணக்கெடுத்தார்கள். 8 மணி நேரம் தூங்கினால்தான் ஒரு மனிதனின் மூளையும் இதயமும் நன்றாக வேலை செய்யும். வெளிநாட்டிலே 4 மணி நேரம்தான் அரைகுறை தூக்கம், அதிலே 2 மணி நேரம் நல்ல உறக்கம், அரை மணி நேரம்தான் ஆழ்நிலை தூக்கம் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். ஆனால் நமது இந்தியாவில் 8 மணி நேர தூக்கத்தில் 6 மணி நேரம் அரைகுறை தூக்கம், 4 மணி நேரம் ஆழ்நிலை தூக்கம், 2 மணி நேரம் நன்றாக எந்த நினைவும் இல்லாமல் சமாதி நிலை உறக்கம் உறங்குகிறார்கள் இந்தியர்கள் என்றால் என்ன காரணம்? இந்தியாவில் ஒரு குடும்பம் இரவில் படுத்து உறங்கினால் மறுநாள் காலையில் அட நமது மனைவி நம்முடன் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று தைரியத்தோடு படுப்பார்கள். வெளிநாட்டில் குடும்ப அமைப்பு மறுநாள் காலை நாம் தனியாகி விடுவோமா என்று பயத்தில் உறங்குகிறார்கள். கலாச்சாரத்தின் அமைதி ஆனந்தம் இந்தியாவில் மட்டுமே பார்க்க முடியும். அத்தனையே 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம் இதுவெல்லாம் செய்கிறோமே, இதுவெல்லாம் மகளிர் தினத்தின் சிறப்பல்லவா? நமது பெண்களை பெருமைப்படுத்தும் சிறப்பான வைபவம் அல்லவா? 60 கல்யாணத்தில் இன்னும் ஒரு தாலி பாக்கியம் கிடைக்கிறதே, அதற்கு என்ன அர்த்தம்? எனது அன்பான மனைவியே, 20 கட்டினேன் உனக்கு தாலி, இத்தனை வருடமும் நான் அழுதால் நீ அழுதாள், நான் சிரித்தால் நீ சிரித்தாள், எனக்கான குல வம்சத்தை விருத்தி செய்து கொடுத்தார், எனது சுக துக்கங்களில் அத்தனையும் பங்கு கொண்டார், எனது பிரம்மச்சாரிய ஆசிரமத்தில் இருந்து கிரகாசிரமத்திற்கு கொண்டு வந்து எனது வம்ச விருத்தி செய்து என்னை முழு மனிதனாக்கினான். அன்பான மனைவியே, உனக்கு பிடித்த, உனக்கு மிகவும் விரும்பிய, உன் உயிருக்கு நிகரான ஒரு பரிசு பொருளை இப்பொழுது நான் கொடுக்க விரும்புகிறேன். என்ன கொடுப்பேன்? ஆகா, நீ விரும்புவது தாலித்தான், உன் உயிருக்கு நிகராக நீ நினைப்பது தாலித்தான். இதோ என் அன்பான மனைவியே, உனக்கு மீண்டும் அதே போல ஒரு தாலியை பரிசாக தருகிறேன், சூடிக்கொள் என 60 கல்யாணத்தில் பெண்ணிற்கு பெருமை சேர்ப்பதுதானே மாங்கல்ய பாக்கியம். மறுபடியும் தந்து 60 கல்யாணம் என்ற ஒன்றினை நடத்துகிறார்களே, அதை விடவா மகளிர் தினம் சிறந்தது? அது மட்டுமல்ல, மகளிர் தினம் என்றால் ஒரு மகளிரின் பெருமை மட்டும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் நமது மாதர் சங்கத்தில் அற்புதமாக இணைந்திருக்கும் அத்தனை பேரும் சமையல் செய்ய தெரிந்து கொள்ளலாம், கைவண்ணம் தெரிந்து கொள்ளலாம், தாய்மொழி தெரிந்து கொள்ளலாம், ஏன் நன்றாக பேச, நன்றாக பாட, ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்து கொள்ள, அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள என ஒரு குடும்பமாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது இதை அடுத்த தலைமுறையும் கேட்டால் ஒரு சிறந்த பெண்மணியாக வளர்வதற்கு மாறுவதற்கு அத்தனை வாய்ப்பும் இருக்கும் பொழுது மகளிர் தினம் 365 நாளும் நாம் தானே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இத்தனை அற்புதமான இந்த சங்கத்தில் நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம்
நிதர்சனமும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் பெண் சிசு கொலை, இன்னொரு பக்கம் பெண்கள் சர்வசாதாரணமாக விவாகரத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கற்பனை கோர்ட், கந்தசாமிக்கும் காமினிக்கும் அப்பொழுது தான் திருமணமாகி 20 நாட்கள் ஆகியிருந்தது. அவர்கள் கோர்ட்டில் சந்திக்கிறார்கள். நீதிபதி கேட்கிறார், திருமணமாகி 20 நாள் தானே ஆகியிருக்கிறது, அதற்குள் ஏன் விவாகரத்து கேட்டு வந்திருக்கிறீர்கள்? அதற்கு காமினி பதில் சொல்கிறார், 20 நாள் தான் ஆகியிருக்கிறது, ஆனாலும் இவன் குணம் எனக்கு புரிந்துவிட்டது, இவன் என்னை மிகவும் கொடுமை செய்கிறான் என்று காமினி சொல்கிறாள். நீதிபதி கேட்கிறார், அப்படி என்ன உன் கணவன், புது கணவன் கொடுமை செய்து விட்டான் என்று. காமினி சொல்கிறாள், அது ஏன் கேட்கிறீர்கள்? 2 நாட்களுக்கு முன்னால் கொஞ்சம் நான் அடுப்படியில் வேலை செய்யும் பொழுது கொஞ்சம் தீந்து போன ஏதோ வாசம் வந்தது, அப்பொழுது இவரிடம் வந்து நீங்கள் இருமக்கூடாது என்று சொல்கிறேன், ஆனாலும் கேட்காமல் இருமுகிறார். சரி, நேற்று பார்த்தால் மூக்கை அழுத்திக் கொண்டிருந்தார், நீங்கள் இப்பொழுது தும்மக்கூடாது என்று சொன்னேன், நான் சொன்னதும் கேட்காமல் தும்முகிறார், அப்பொழுதே புரிந்து கொண்டேன் இவர் நான் சொன்ன பேச்சு எதுவும் கேட்க மாட்டார் என்று நீதிபதியிடம் முறையிட்டார். எத்தனை கொடுமை பாவம் அவளுக்கு! ஆம், இன்று இருமக்கூடாது தும்மக்கூடாது என்பதற்கெல்லாம் கோர்ட்டுக்கு வருகிறார்களே என்று இப்பொழுது பேசியது நகைச்சுவையாக தெரியலாம். ஆனால் நிதர்சனம், காரணம் கேட்டு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. இதற்கு என்ன காரணம்? பெண்ணை வளர்க்கும் பொழுது அவளிடம் இருக்கும் பிடிவாத குணம், ஈகோ, பேராசை, கோபம், அகங்காரம், அறிவின் கர்வம், இத்தனையும் இல்லாமல் பார்த்து வளர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பெண்ணின் கையிலே செல்லை கொடுத்துவிட்டு தாய் வீட்டில் இருந்து தினமும் போம், அதாவது மகளாக இருந்தால் ஒரு விதமாக, மருமகளாக இருந்தால் ஒரு விதமாக, இதுவெல்லாம் என்ன நியாயம்? அடிப்படையில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஒரு விஷயம் அதிர்ச்சிகரமாக இருந்தது, என்ன தெரியுமா? ஒரு ஆய்வு சொல்கிறது, தனிமையை விரும்புவது, பிரைவசியை விரும்புவது, தனி குடித்தனம் போக விரும்புவது யார் என்று ஆய்வு செய்தார்கள். புதிதாக திருமணம் செய்து கொண்டவர்களும் அல்ல, வயதானவர்களும் அல்ல, மிடில் ஏஜ் பெண்மணியில்தான் பிரைவசியை விரும்புகிறார்கள் என்பது மிக மிக அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது. அதனால் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தருணம் இது. நமக்கு முன்னால் இருக்கும் பெரியவர்களிடமும் நமது பேர குழந்தைகளிடமும் நமது மகனையும் மருமகளையும் மகளையும் மருமகனையும் இருக்கும் அந்த அத்தனை உறவுகளையும் இணைக்கும் பாலமாக இருப்பது மிடில் ஏஜ் பெண்மணிகள் தான். இன்று இவர்கள் கொஞ்சம் கவனம் கொண்டால் நிச்சயமாக அடுத்த தலைமுறையை அற்புதமாக கொண்டு வரலாம். இந்த கடமை நமக்கு இருக்கிறது. அதனால் மாதர் தினத்தை நாம், மகளிர் தினத்தை நாம் மகளிர் விழிப்புணர்வு நாளாக இன்று நாம் சிந்தனை செய்து நாம் அற்புதமாக இந்த நாளை நாம் கொண்டாடலாம். ஜெய் வாசவி.